Hello friends, welcome to my channel. எப்போ மாதிரி முறுக்கு செய்யாம இன்னைக்கு இந்த மாதிரி அவல் வச்சு முறுக்கு செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க friends எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். First ஒரு பாத்திரத்துல 1 கப் அவல் அது கூட 1/2 கப் பொரிக்கடலை நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதை இதே மாதிரி ஒரு அரிப்புல தட்டி சலிச்சிடலாம். அடுத்து அது கூட 2 கப் அரிசி மாவு 1 ஸ்பூன் எள்ளு 1/2 ஸ்பூன் ஓமத்தை இதே மாதிரி கையில வச்சு நசுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள் 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. மூணு ஸ்பூன் சூடான எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா சாஃப்டா பிணைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டா பிணைஞ்சுக்கோங்க. அடுத்து இடியாப்ப குழல உள்ள இந்த அச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இடியாப்ப குழல்ல சுத்தி நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்குள்ள கொஞ்சமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை உள்ள வச்சிடலாம். எண்ணெய் பக்கெட் இல்லைன்னா காட்டன் துணியில இதே மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதே மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க முறுக்கு எல்லாத்தையும். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு முறுக்கா உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா மாத்தி போட்டு வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் எல்லாம் நல்லா பொரியதை அடங்கிட்டு அப்படின்னா முறுக்கு நல்லா ஃப்ரை ஆயிட்டுன்னு அர்த்தம். முறுக்கு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிட்டு இப்ப வெளியேற்றலாம். அவ்வளவுதான், கிறிஸ்பியான அவல் முறுக்கு ரெடி ஆயிட்டு. எப்பவும் ஒரே மாதிரி முறுக்கு செய்யாம இன்னைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.